அணிந்திருக்கின்றோம் வடக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக. நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து அணிந்திருக்கின்றோம். சுரேகா, ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வாழ்க்கையில வந்து மனிதர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்வி, செல்வம், வீரம். இவை மூன்றும் வந்து ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் சுதர்ஷினி ஒரு முழு மனிதனாக வந்து வாழ முடியும், இல்லையா? நிச்சயமாக. கல்வி பெருசு, வீரம் பெருசு, செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருபோதுமே இருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, படித்தால் போதும், இந்த உலகத்துல வந்து எங்களுக்கு தேவையானதுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு துணிச்சல் இருக்கணும், வீரம் இருக்கணும், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, துணிச்சலும் தேவையில்லை, கல்வியும் தேவையில்லை, காசு பணம் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் ஒருபோதுமே இருக்கக்கூடாது. மூன்றுமே எங்களுக்கு வந்து சமமாகத்தான் இருக்க விடும். இந்த சமுதாயத்தில் வந்து எங்களுக்கான மரியாதை, இப்போ சுரேகா அப்படின்னு சொன்னால் சுரேகாக்கான ஒரு அடையாளம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நிச்சயமாக கல்வி கற்றுக்க வேணும். அவங்களுக்கான சில விஷயங்களை வந்து அவங்க மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டும். இது வந்து முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தபடியாக, இப்போதெல்லாம் வீரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ முடியாது. ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ரோடுகளில் நடந்து செல்கின்ற பொழுதும் சரி, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் தற்பாதுகாப்பு, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் துணிச்சலும் வந்து எங்களுக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் வந்து காசு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ முடியுமா? இல்லை தானே, கட்டாயம் வாழ முடியாது சுரேஷினி. என்னென்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், சில பேர் சொல்லுவாங்க, காசோடு இருந்தோம்னு சொன்னாலே நாங்கள் எல்லாவற்றையும் வந்து வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, கல்வி இருந்தால் நாங்கள் காசை வந்து சம்பாதித்து கொள்ளலாம், கல்வி இருந்தால் வீரத்தை வந்து சம்பாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்பவுமே வந்து இந்த மூன்றையும் வந்து நாங்கள் தனித்தனியாக பிரித்தோம்னு சொன்னால் எங்களால் வாழ முடியாது. ஏன்னென்னு சொன்னால் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல், இன்னொன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் தான் நாங்கள் வாழ வேண்டியிருக்கும். எனவே வந்து எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து தேவையானது ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இருக்கிறது, பகுதியை தொடர்ந்து பேசலாம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுப கிறிஸ்துவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள், 21/6/2022 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற இறையொருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகலிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே அன்னை துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்கின்ற பல்வேறு
தோஷம் பரிகாரங்களை எல்லாம் இந்த சோதரர்கள் சொல்லிக்கொள்வார்கள். அவர் இவையெல்லாம் விலகி வாழ்வி நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி இந்த வழிபாடு. இந்த ராகு காலம் என்பது தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் இந்த ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே, தினசரி நாள் கலண்டரிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே இந்த ராகு கால நேரம், அந்த நேரத்தில் இந்த துர்க்கை அம்பாளை வேண்டி அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது. பொதுவாக இந்த ஒவ்வொரு நாட்களுமே திங்கட்கிழமைகளிலே 7:00 முதல் 9:30 மணி வரையிலே ராகு காலம், அதேபோல் 9:00 முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம், 10:30 முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12:00 முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3:00 முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம் என்று இந்த ஒவ்வொரு நாட்களும். எனவே திங்கட்கிழமைகளில் இந்த 7:30 ராகு கால நேரம் என்று இந்த 1.5 மணி நேரங்கள் தினமும் இவ்வாறு வந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் அந்த நேரத்திலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, அங்கே அந்த தேசிக்காய் விளக்கேற்றுகின்ற பொழுது புளியப்படுகின்ற சாறுகளை எல்லாம் எடுத்து அதனை சாதத்திலே கலந்து மஞ்சள் போட்டு இந்த தேசிக்காய் சாதமாக நிவேத்தியமாக பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையில், எல்லா தோஷங்களை நீக்கி வாழ்வு உயர்வு கிடைக்கின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒருமுறை ஆலயத்திலே காணிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அங்கு நடைபெறுகின்ற காணிக்கை கொடுக்கின்ற நிகழ்வுகளை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். பலரும் வந்து பெருமிதமாக அவர்கள் காணிக்கை போட்டு கொண்டிருந்த வேளையிலே ஒரு கைம்பெண் சில செப்பு காசுகளை அங்கு போடுகின்றாள். அந்த காட்சியை பார்க்கின்ற இயேசு அதை ஒரு அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி காணிக்கை என்றால் என்ன என்ற கருத்தை மிகவும் சிறப்பாக உயிரூட்டமுள்ள முறையிலே விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் என்ன மனநிலையோடு நீங்கள் கொடுக்கின்றீர்கள். பலர் தங்களுக்கு இருந்தவற்றிலே மிச்சமானவை மேலதிகமானவற்றை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஒரு விதத்திலே எங்களிடம் சுமைகள் இருக்கின்றன, அளவுக்கு மீறிய தேவையில்லாத பொருட்கள் இருக்கின்றன, அவற்றை அப்புறப்படுத்துவோம் என்ற அந்த மனநிலையோடு சில வேளைகளிலே நாங்கள் கொடுக்கின்றோம்.
உதாரணமாக எனக்கு என்னுடைய ஷர்ட் எனக்கு அளவில்லை என்றால் இன்னும் ஒருவருக்கு நான் கொடுக்கலாம். அல்லது நான் பாவித்த சில பொருட்களை நான் புதிதாக ஒன்று வாங்கிவிட்டேன் என்றதும் பழசை நாங்கள் கொடுப்போம். அல்லது காணிக்கை கொடுக்கின்றவர்கள் தங்களுடைய பெயருக்காக புகழுக்காக விளம்பரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கொடுக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு அகங்காரத்தோடும் பெருமையோடும் தற்பெருமையோடும் அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இந்த கைம்பெண் தனக்குள்ளவற்றை அனைத்தையுமே கொடுப்பது போல காணிக்கை கொடுக்கின்றது பொழுது எங்களுக்கு நோவு ஏற்பட வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒன்றை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றை தியாகம் செய்துதான் பகிர்ந்து கொள்கின்றோம். எள்ளையும் எள்ளாக பிரித்து கொடு என்று சொல்கின்ற பொழுது இந்த பகிர்விலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். தேவையோடு இருக்கின்றவர்களுக்குத்தான் நான் கொடுக்கின்றேன். சொந்தம் பந்தம் என்பதற்காக அல்லது இவர்கள் பின்பு எங்களுக்கு இன்னும் பல மடங்காக தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் இறைவனுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் இறைவன் பால் திரும்பி நான் எதையோ தியாகம் செய்து எனக்குள்ளவற்றிலே இருந்து நான் எடுத்து கொடுக்கின்றேன், அதனால் எனக்கு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. இந்த பற்றாக்குறையின் நிமித்தம் நான் அப்படி இருந்தும் நான் தியாகம் செய்கின்றேன் பகிர்ந்து கொடுக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த தெய்வம் எங்களுக்கு வாரி வழங்கும், அந்த தெய்வம் இன்னும் எங்களுக்கு தரும். அந்த எதிர்பார்ப்புக்காக அல்ல, நான் இன்னும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்கின்றார். அதனால் நாங்கள் கொடுப்போம், காணிக்கை செலுத்துவோம். கொடுக்கின்ற பொழுது அதை காணிக்கையாக, கடனாக கொடுக்கின்ற பொழுதும் கூட காணிக்கையாக கொடுப்போம். அவர்கள் திருப்பி தராவிட்டாலும் இருக்கட்டும், ஆனால் நான் காணிக்கையாக கொடுக்கின்றேன், அதாவது அர்ப்பணம் செய்து கொடுக்கின்றேன். அத்தகைய கொடுத்தல் பகிர்தல் வாழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் சிறு தொகையாக இருக்கலாம், சிறிய உதவியாக இருக்கலாம், ஆனால் கொடுக்கின்றோம் என்ற அந்த கொடுப்பதிலே மகிழ்ச்சி காண்பதற்கும் நல்ல நோக்கத்தோடு கொடுப்பதற்கும் தேவையானவர்களுக்கு கொடுப்பதற்கும் அந்த கொடுப்பதிலே ஏற்படுகின்ற துன்பங்களை வலியை நாங்கள் தாங்கிக் கொள்ளுகின்றோம் என்ற அந்த தியாக மனத்தோடும் கொடுப்போம். வாரி வழங்குகின்ற எங்களுக்கு இறைவனும் வாரி வழங்குவார். ஆமென். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுத்தர் அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு உலகத்தாருக்கு கருணையாக அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாவிடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாவிடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம் பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள் துன்பங்கள் தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை,
அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்நீலம் உபாத் லஆனன் ரஹ்மா, நிச்சயமாக நான் அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபியவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து, மக்களை நல்வழிப்படுத்தி, இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து, மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து, மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி, இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி, இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.